ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகி கேலரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிற லுக் பேர் என்ன அப்படின்னா, ஆஃப் அண்ட் ஆஃப் ரோஸ் நெய்லார்ட். இந்த நெய்லார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெயில்ஸை வந்து க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் கோட் வந்து நான் திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பர்பிள் கலர், லைட் பர்பிள் கலர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பேஸ்டல் கலர். ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஷியராக இருக்குது. நான் செகண்ட் லேயர் தேர்ட் கூட நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேஸ் கலர் வந்து எப்போவுமே வந்து லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நெயில் ஆர்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டார்க் பர்பிள் எடுத்துக்கிறேன். இது ஆஃப் அண்ட் ஆஃப் நெயில் ஆர்ட் அப்படின்றதுனால நான் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைப்பிங் மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பிங் போட வரல அப்படின்னா செலோ டேப் யூஸ் பண்ணி இந்த நெயில் ஆர்ட் பண்ணலாம். ஸோ நான் ப்ரெஷ் வச்சு இந்த லாஸ்ட் டூ இந்த லாஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரைப்பிங் மாதிரி போட்டுக்கிறேன். கைட்லைன் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பிங் போட வரலனா நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செலோ டேப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. செலோ டேப் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெயில் பாலிஷ் ப்ரஷ்ஷை வச்சு நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருது. ஸோ இதே மெத்தடில் வந்து நான் எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதே மெத்தடில் நான் வந்து ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வந்து சேஃபாக பண்ணிக்கிறேன். பாருங்கள் லைன் வந்து க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இதே மெத்தடில் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த கோல்டன் கலர் இல்லைனா ஒயிட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கோல்டன் கலரில் வந்து நான் இந்த ரெண்டு கலரும் மீட் ஆகிற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைப்பிங் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உங்ககிட்ட கோல்டன் இல்லைனா சில்வர் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். ஒயிட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ நான் வந்து கோல்டன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த நெயில் ஆர்ட் வந்து எல்லா பார்ட்டி வேருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எந்த ட்ரெஸ்க்கும் வந்து இது எல்லாமே மேட்ச் ஆகும். எத்னிக் வேர், வெஸ்டர்ன் வேர், எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதே மெத்தடில் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரோஸ் வரைகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் பேபி பிங்க் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஷிம்மர் பேஸ்டு உள்ள கலர், க்ரீம் அண்ட் ஷிம்மர் மிக்சிங் உள்ளது. ஸோ இது ப்ரஷ், நெயில் பாலிஷ் ப்ரஷ்ஷை வச்சு நான் சென்டரில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டாஸ்லரோட ஒரு பர்பிள் பிங்க் மாதிரி இருக்க கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலரை யூஸ் பண்ணி நான் உள்ளே வந்து சி டைப்பில் கர்வ் கர்வாக வந்து நான் ஸ்ட்ரைப் போட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு ரோஸோட பெட்டல்ஸ் மாதிரி இருக்கணும். உங்ககிட்ட ப்ரஷ் எதுவும் இல்லைன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐலைனர் ப்ரஷ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நெயில் பாலிஷ் ப்ரஷ்ஷை ட்ரிம் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் நான் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ்க்கு வந்து ரோஸ் பெட்டல், ரோஸ்க்கு வந்து லீஃப் வரைஞ்சிக்கலாம். ரோஸ் பெட்டல் போட்டாச்சு, லீஃப் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நெயில் பாலிஷ் ப்ரஷ்ஷை வச்சு நான் லீஃப் வந்து வரைஞ்சிக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்குது. பாருங்கள் ரொம்ப ஈஸியான நெயில் ஆர்ட் தான். வித்தின் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போதும்.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நான் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் எந்த டாப் கோட்டும் கொடுக்கல, பிகாஸ் 3D லுக் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக. டாப் கோட் கொடுத்தா எல்லாம் உள்ளே மர்ஜ் ஆன மாதிரி ஆகிடும், ஸோ உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.